Pode, pode, pode. Ei! Dei, dei, dei. Hi friends, ellarkum vanakkam. Welcome back to my channel Jega Life. Innaikku vandu oru 1 week vlog da nama paakaporum. Previous week potta video oda continuation e sollalam. Ena previous week vandu na Chennai la irundhu pack panni vechadoda mudichirpen. So anga Chennai la irundhu naanga Dindukal poyita anga amma appava pick up panni anga irundhu Kanyakumari kelamanum. Dindukal la irundhu Kanyakumari ku oru 4 mani neram da travel. Anala on the way le breakfast saaptittu anganga chinna chinna break eduthadhan madhyam pola Kanyakumari reach aanom. கன்னியாகுமரியை வந்துட்டு நம்ம ஒன் டேலேயே சுற்றி பார்த்துடலாம். ஏன்னா எல்லா இடங்களும் வந்து பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் ஃபேமிலியோடு போகிறதுனால நல்லா ரிலாக்ஸாக வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 டேஸ் ட்ரிப் மாதிரி தான் கிளம்பியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஹோட்டல் கமாரின் கிராண்ட். கன்னியாகுமரிக்கு அவுட்டர்லேயே இருக்கும். நாங்கள் மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இந்த ஹோட்டலுக்கு ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹோட்டலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து விவேகானந்தர் திருவள்ளுவர் சிலை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். ஏன்னா வந்து அங்கே ஒரு 4 மணி போல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து போயிட்டு வரணும். அங்கே ஆல்ரெடி போனவங்களுக்கு தெரியும், டிக்கெட் கவுண்டர்லேருந்து அந்த போட்டில் ஏறி போகிற இடமே வந்துட்டு ஒரு பெரிய க்யூ நிற்கும். ஆனால் நாங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கே ஒரு 1/2 hour கிட்டே நின்னோம். அந்தளவுக்கு ஒரு பெரிய க்யூ இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போன வாரத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா, அப்பப்போ மழையும் வந்தது. அதனால் கிளைமேட் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டைமில் ஹில் ஸ்டேஷன்லாம் போனோம் அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாதுன்றனால இந்த மாதிரி சவுத் சைட் வந்தோம். ஆனால் சம்மர் வெக்கேஷன் டைம்ன்றனால சொல்ல தேவையில்லை, இங்கேயும் கூட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி பிளேசஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியாதுன்ற மாதிரி என் வீட்டுக்காரருக்கு ராமேஸ்வரம் கோவில் இங்கெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருந்தாலும் இவ்வளோ நாள் போகாமல் ஆஃப்டர் மேரேஜ் என் கூட தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. அண்ட் இங்கே இந்த போட்டில் ஏறுறப்போ இறங்குறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுனால அதெல்லாம் போட்டுட்டு போட்டில் போகிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் சின்ன வயசுலேயும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பக்கத்தில் இருக்க திருவள்ளுவர் சிலைக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் என்னென்னு தெரியல இந்த டைம் வந்து அங்கெல்லாம் அலோவ் பண்ணலை. ஒரு 6 o'clock வரைக்கும் அங்கேவே சுற்றி பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சன்செட் ஆகிறது வந்து நாங்கள் இன்னொரு பீச்சுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் அம்மா அப்பாவுக்கு டயர்டாக இருந்ததுனால அங்கேயே ரெஸ்ட் எடுத்தாச்சு. அண்ட் நாங்கள் போனதுலேயே 2வது நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய பேர் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம காரில் போகிறோன்னா காருக்கு வந்து பெட்ரோல் போடுற சார்ஜ், அது கூட வந்து இந்த ரூம் சார்ஜ் தான் ஆகும். ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேக்கு 2500 ஆச்சு. எங்களுக்கு தனி ரூம், அம்மா அப்பாவுக்கு தனி ரூம் போட்டிருந்தோம். 2 நாள்ன்றனால ஓவராலாக 10,000 ரூபாய் ஆச்சு. இந்த ஹோட்டலில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூமில் இருந்து சன்ரைஸ் ஆகிறத வந்துட்டு ரொம்ப நல்லா பார்க்கலாம். இந்த வியூ வந்து நான் ஹோட்டல்லேருந்து தான் எடுத்தேன். சில பேர்னால பீச்சுக்கு நேராக போய் பார்க்க முடியாது இல்லையா, அந்த டைம்லலாம் வந்து ரூம்லேருந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி சவுத் இண்டியன் ஃபுட் தான் வச்சுருந்தாங்க. அதனால் அம்மா அப்பாவுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப வசதியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக திருப்பருப்பு ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபால்ஸில் வந்து குழந்தைங்களும் வந்து நல்லா விளையாடுவாங்கன்றனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வரவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு. ஆனால் இங்கே பெருசாக க்யூலாம் எதுவுமே இல்லை. டைரெக்டாகவே டிக்கெட் வாங்கிட்டு சீக்கிரமாகவே உள்ளே போயிட்டோம். அண்ட் இந்த ஏரியா கேரளா பக்கத்துலன்றனால கேரளா சாப்பாடும் கிடைக்கும், நம்ம ஒரு சாப்பாடும் கிடைக்கும். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன் செட்டப்போடு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்கன்னா டியூப் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து வாட்டர் வந்து அப்படியே ரன் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் தேங்கி இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபால்ஸ்லேயுமே வந்து முன்னாடி குழந்தைங்க உட்காந்து விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே லேடிஸ்க்கு எங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுற பார்க் இருந்ததுனால அவங்களும் வந்து ஓடிக்கிட்டே இருந்தாங்க. வீட்டில் மேனேஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அங்கே வந்துட்டு ரொம்ப ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடியே போகிறதுல டைம் கரெக்டாக இருந்தது. அப்படியே ஒரு பிரேக் எடுக்கலான்னு சர்பத் குடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து லஞ்சும் கிடச்சது. நம்ம ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க தொட்டிப்பாலம் போயிருந்தோம். தொட்டிப்பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக நல்ல ஹைட்டில் வந்து பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக தண்ணி போகும், இன்னொரு சைடு வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு வழி இருக்கும். அண்ட் பிரிட்ஜில் யாரும் இல்லாதனால அந்த சந்தோஷத்தில் என்னை விட்டுட்டு அவர் முன்னாடி ஓடிட்டார். இந்த பாலத்தில் ஸ்டார்டிங் ரெண்டு பக்கமும் மரம் இருக்கு இல்லையா, அந்த டைம்லலாம் போகிறப்போ ஒன்றும் தெரில. ஆனால் கொஞ்சம் தனியாக போக போக த்ரில்லிங்காக இருந்தது. எனக்கு இன்னுமே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததே வந்துட்டு இன்னும் மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரிட்டர்ன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த வழியிலே ரிட்டர்ன் வந்துட்டேன். அவர் மட்டும் ஃபுல் பாலத்தை கடந்துட்டு திரும்ப அதே வழியாக ரிட்டர்ன் வந்தார். அம்மா அப்பா ஆல்ரெடி இந்த பாலத்துக்கு வந்திருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஷாப்பில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க குழந்தைங்களோட.
கீழே இந்த வியூலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது கீழே வந்துட்டு தண்ணியெலாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்திருக்கலாம், ஆனால் மழை அதிகமாக பெஞ்சதுனால என்னால் வீடியோ எடுக்க முடில. நான் போகிற வழியில் வந்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் மட்டும்தான் எடுத்தேன். அப்படியே கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது மண் பாத்திர கடை பார்த்தோம். சரி, இந்த ஊர் ஞாபகார்த்தமாக எதாவது வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நிறுத்தினோம். வெளியில் நிறைய பொம்மைங்க வச்சுருந்தாங்க, அப்புறம் புத்த சிலை எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி புத்த சிலை வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசை. அவங்க உள்ளேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை உள்ளே கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. என்கிட்ட இல்லாத ஐட்டம்லாம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கல் சட்டியிலலாம் இப்போ குழம்பு வைக்கிறாங்க இல்லையா, அந்த கல் சட்டியெலாம் 1000 ரூபீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போலாம் எனக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. முதல்லாம் வந்து கடைக்கு போனேன்னா எனக்கு தேவையானதை தாண்டி நிறையாது வந்துட்டு தேவையில்லாமலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ 1000 ரூபீஸ்க்குள்ளே தான் வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு போனேன்னா எது வந்துட்டு ரொம்ப முக்கியமானதோ அது மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு 1000 ரூபீஸ்க்குள்ளே எது வருமோ அதெல்லாம் மட்டும்தான் பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். அண்ட் இண்டோ பிளான்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி செராமிக் பாட், மண் பாட், இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வெளியில் வைக்கிற மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறைய கடைக்கு போகிறோம், எப்படியும் அங்கே வந்து இதோட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றனால இதெல்லாம் எதுவும் வாங்கலை. அண்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டு கோவில் கூப்பிட்டு போகலன்னா அம்மா அப்பாவுக்கு நிறைவாகவே இருக்காதனால சுசேந்திரம் கோவிலுக்கும் குமரியம்மன் கோவிலுக்கும் கூப்பிட்டு போனோம். இந்த ட்ரிப்பில் மொதல் ஒரு 4-5 நாள் டைம் போனதே தெரியல, ஏன்னா இங்கேருந்து டைரெக்டாக அம்மா வீட்டுக்கு போய் அங்கே ஒரு 1 டே இருந்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப அத்தை அம்மா அம்மா வீட்டுக்கு போய் அங்கே ஒரு 2 டேஸ் இருந்துட்டு திரும்ப திண்டுக்கல் போயிட்டு சென்னை வந்துட்டோம். என்னதுடா திரும்ப போலாண்டா, ரொம்ப மிஸ் பண்றியா அவங்கள. ரெண்டு குழந்தைங்களில் கௌதம்க்கு எப்பயுமே கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பாப்பாவுக்கு நான் கூட இருந்தால் போதும், வேறு யாரையுமே எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் கௌதம்க்கு வந்து பிடிச்சவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கணும்னு தான் நினைப்பான். அதனால தான் ஊருக்கு ரிட்டர்ன் வரப்போ கூட ரொம்ப அழுதான், மீனுக்கு ஃபுட் போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தோம். இங்கே வந்து மீனுக்கு ஃபுட் போட்டோடனே வாங்க சித்தப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அடம்பிடிக்க ஆரம்பித்தான். நெக்ஸ்ட் வீக் கூப்பிட்டு போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே பேக் டு ரொட்டீன், எப்பயும் போல் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ளோர் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது, அதனால் ஓரளவுக்கு கூட்டி விட்டு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டேன். அண்ட் டிவிலையுமே நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தது. டிவி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆன்லைனில் தான் வாங்கினேன், லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஒரு கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டிவியில் தொடச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீனாக கிளியர் ஆகிடும். அண்ட் நம்ம வீட்டில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், அதில் வந்து ஃபுல்லாக மைன்யூட்டாக டஸ்ட் இருக்கும், நம்ம கையில் தொடச்சோன்னா போகாது. அதுக்காக என்ன பண்ணுவேன்னா டப்பில் வந்து கொஞ்சமாக விம் லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃப்ளவர்ஸை உள்ளே போட்டு லைட்டாக கையாலே அலசி விட்டாலே வந்து அதில் இருக்க டஸ்ட் வந்து நல்லா போகும். அண்ட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது, வெயிலில் காய வச்சோன்னா அதோட கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிரும். அதனால் நிழல்லே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் காமிக்கிறேன். நான் வாங்கினது வந்து மொத்தமாக 800 ரூபா கிட்ட ஆச்சு. அம்மா வந்து ஒரு சின்ன கடாய் எடுத்தாங்க, அது வந்து 200 ரூபா ஆச்சு. எனக்கே வந்து ஒரு டவுட்டாக தான் இருந்தது, ஏன்னா இவ்வளோ பொருட்களும் எப்படி 800 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னு. அண்ட் இந்த சர்விங் பவுல் நீங்கள் அமேசான்லேயும் பார்த்துருப்பீங்க, செட் ஆஃப் 3 தான் வரும், நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் கொடுப்பீங்களான்னு கேட்டு வாங்கினேன். அண்ட் சின்ன சைஸ் மண் கடை, இதுவுமே நல்லா ஹெவி வெயிட்டடாக இருந்தது. அண்ட் சாம்பிராணி வைக்கிறது, ஊதுபத்தி வைக்கிறது, இதெல்லாமே அம்மா சூஸ் பண்ணி கொடுத்தது. இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு தேங்காய் சரட்டையில் பெயிண்ட் அடித்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த உண்டியல் வந்துட்டு பிளைனாக தான் வந்தது, ரிட்டர்ன் வரப்போ போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வந்து க்ரையான்ஸை வச்சு கலர் பண்ணினோம். இந்த பிளாக் கலர் மண் சட்டிக்கு சீசனிங் வந்து பெருசாக தேவைப்படாதுன்னு சொன்னாங்க. ஒரு நாள் மட்டும் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி கழுவுன தண்ணியை வந்து ஃபுல்லாக ஊற்றி வைக்க சொன்னாங்க. அண்ட் இந்த ப்ரௌன் கலர் மண் சட்டியில் ஃபஸ்ட் டே வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு மித்த 2 நாள் வந்து அரிசி கழுவுன தண்ணியை வந்து ஃபுல்லாக ஊற்றி வைக்க சொன்னாங்க. அண்ட் இதில் சமைக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு சமைக்காமல் ஒரு 1-3 முறை மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படியே லன்ச் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லன்ச்சுக்கு வந்து கேரட் புலாவ் தான் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து பண்ணி காமிக்க சொல்லியிருந்தீங்க, அதனால் சிம்பிளாக வந்து இன்றைக்கி கேரட் புலாவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி அரிசியை தான் கழுவி இந்த சட்டியில் ஊற்றி வச்சேன். அரிசி வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த ரைஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் வந்து ரொம்ப கம்மி தான். மெயினாக வந்து கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் இது தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூட பிரியாணியில் பெருஞ்சீரகம், கிராம்பு, 2 ஏலக்காய் இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ரைஸை குக்கர்லேயே டைரெக்டாக பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
புலா மாதிரி பண்ணுறதுனால இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா பவுடர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டேன். டைரெக்டாக நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது தான். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே அது கூட கட் பண்ணி வச்சுருந்த கேரட் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் வந்து ரொம்ப நேரம் சாட்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினோடனே அது கூட தேங்காய் பால் வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் தேங்காய் பாலும் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நம்ம விசில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கேரட் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிரும். அண்ட் வீட்டில் பண்ணி வச்சுருந்த நெய் அப்படியே இருந்தது, அதை வச்சு ஸ்வீட்டாக எதாவது பண்ணலான்னு பார்த்தேன். கிச்சனில் என்னென்ன சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்வெட் ஆகுன்றனால பிஸ்கெட் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் பிஸ்கெட் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ நெய் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக சுகர் எடுத்துக்கணும். சுகரில் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம். ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுன்றதுனால கோதுமை மாவும் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே குழந்தைங்க வந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டேபிள் ஏறி உட்காந்துருந்தாங்க. சரி அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே விட்டேன். அண்ட் இந்த ரெசிபிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு போடணும், இதை இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் அட் அ டைம் போட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம். அதனால தான் குட்டீஸே போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே ஃப்ரீயாக விட்டேன். சுகர் சாப்பிட்டு இருக்க எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே டேஸ்ட் பண்றேன் டேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பாதி கீழேயும் போட்டாங்க. 2 நிமிஷத்துல முடிய வேண்டிய வேலை, ஒரு அரை மணி நேரமாவது ஆச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப நாட்டு சக்கரையும் நெய்யும் வந்துட்டு ஒரே அளவு எடுத்தோம் இல்லையா, அதை விட டபுளா வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கணும். இப்போ 1/2 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருந்தோம் அப்படின்னா 1 கப் வந்து கோதுமை மாவு சேர்க்கணும். ஃபைனலாக இது கூட ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நெய் வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணும்போது ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே நெய் உருகும்போது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒரு மணலை வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். வேணாண்டா சொல்லும், நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம். இந்த பிஸ்கெட்டை வந்து சின்ன சின்னதாக உருட்டி கையில் கூட தட்டி வேக வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பட்டர் ஷீட் நடுவில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு குக்கி கட்டரை வச்சுட்டு ரவுண்ட் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட சின்ன உலக்கு தான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது, அதனால் அதான் வந்து நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைம் நம்ம அவன் இல்லை குக்கர் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுற மாதிரி குக்கரை வந்து எம்டியாக க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாவு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், எடுக்கும்போது வந்து பொறுமையாக தான் எடுக்கணும். ரொம்ப அவசரத்தில் எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சி வர மாதிரி தான் இருக்கும். எடுக்கிறதுக்கு சுத்தமாக வரல அப்படின்னா இது கூட ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வச்சிருந்த ட்ரேயில் வந்துட்டு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸாக இருந்ததுனால ஒரு பிளைனான ட்ரேயில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த பிஸ்கெட்டை 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 10 நிமிஷங்கிறதே ஜாஸ்தி தான், ஏன்னா பிஸ்கெட்டோட திக்னஸும் வந்து லேஸாக தான் இருக்குன்றனால 10 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும். குக்கர்லனாலும் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அண்ட் இந்த பிஸ்கெட் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொரு ஐடியா கூட தரேன். இப்போ சில குழந்தைங்க வந்து சத்து மாவுலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் வளர்ந்துட்டாலே அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காமல் போயிடும். அந்த டைமில் என்ன பண்ணலான்னா, இப்போ இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுக்கு பதிலாக 1 கப் வந்து சத்து மாவு கூட சேர்த்து பண்ணலாம். அதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிஸ்கெட்டுன்றப்போ அவங்களும் ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. இல்லை அப்படின்னா ராகி மாவு கூட சேர்த்து பண்ணலாம், அது வந்து ராகி பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ராகி மாவில் சேர்க்குறப்போ வெறும் ராகி மாவு போட்டோம் அப்படின்னா தேய்க்கிறதுக்கே வராது, அதனால் பாதி ராகியாவும் பாதி வந்து கோதுமை மாவு சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இன்னுமே நம்ம நிறைய ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸ் வந்து வீட்டிலே ட்ரை பண்ணலாம்.
இதோட நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அப்படியே பிளாக் கண்டினியூ ஆகுது. இந்த வாரத்துக்கான நேயர் விருப்பம்னே சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்துட்டு அடுத்த பிளாகில் ஷேர் பண்ணுறதா தான் எடுத்து வச்சுருந்தேன். நிறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். சுட்ட கத்திரிக்காய் சட்னிக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு பெருசு பெருசாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுட்டு நம்ம வந்து ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயில் சின்ன சின்னதாக கோடு மாதிரி போட்டு உள்ளே வந்து பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். இங்கே கிரில் பிளேட்டில் வந்து ஃப்ளேமை வந்து ரொம்ப லோவில் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஆகும், அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் சுட்டு எடுக்கணும். இதில் கத்திரிக்காயோட காமில் வந்து சூடு எதுவுமே தெரியாது, அதனால் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சுக்கலாம். இங்கே வந்து சைடில் வந்துட்டு தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இங்கே பார்த்தாலே தெரியும் ஒரு 10 நிமிஷத்துலேயே கத்திரிக்காயோட கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கணும். நம்ம எடுக்க எடுக்க அதை அப்படியே பச்சை தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அதுக்கு மேலே இருக்க ஸ்கின்லாம் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறதே அதில் இருக்க ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா வரணும்னு தான். நம்ம பச்சை தண்ணியில் போட்டோடனே அதில் இருக்க ஸ்கின் வந்து நல்லா லூஸ் ஆயிடும், அதனால் பீல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த சட்னியை வந்து 2 வகையாக பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காயை மட்டும் சுட்டு எடுத்திருக்கேன். சில பேர் வந்து தக்காளியும் வந்து சுட்டு அது வந்து சட்னி பண்ணுவாங்க, அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இல்லையா, அது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சில்லி பவுடர் அண்ட் மல்லி பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினோன்னே இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால இந்த சட்னியில் வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும், டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கத்திரிக்காய் சேர்க்கும் போது புளிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு இங்கே கத்திரிக்காயில் வந்துட்டு மேலே அந்த காம்பு இருக்கு இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக மேஷ் பண்ணுறதுக்கு நல்லா வரும். சில நேரம் ஸ்மூத் ஃபினிஷிங் வேணும்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் வந்துட்டு 1-10 செகண்ட் அரைச்சி கூட நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி பாயில் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சட்னி ரெடி. இது வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் இது வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.